உங்களுக்காக நான் பல வீடியோஸ் வார வாரம் நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த வாரம் நீங்க வந்து அதிகமா கேட்ட இந்த போல்ல வின் பண்ணது வந்து சைனீஸ் டிஷ். நிறைய பேர் வந்து மஞ்சூரியன் பண்ணி கொடுங்க, கோபி மஞ்சூரியன் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் வீட்டில் வந்து சைனீஸ் டிஷ் வந்து வீட்டில் யூஸ்வலாக ஆனளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வீட்டில் வந்து நம்மக்கிட்ட ஹை ப்ரெஷர் பர்னர் இருக்காது. சைனீஸுக்கு ரொம்ப முக்கியம் முதல்ல வந்து அவங்களுடைய ஃபேனும் அவங்களுடைய ரேஞ்சும் தான். காற்று இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கேஸ் ப்ரெஷர் சிஸ்டம் வந்து ஜுவாலை விட்டு எரியணும், அந்த பூன்னு ஒரு சவுண்டோடு எரியணும். அந்த மாதிரி எரியிற கேஸ் ரேஞ்ச் இருந்தால் மட்டும்தான் சைனீஸ் குக்கிங் நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னால் சைனீஸ் குக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக குக் ஆகணும். நீங்கள் வீட்டில் வந்து மெதுவாக சமைச்சிங்கன்னா அந்த கேப்சிகம் வெங்காயம்லாம் வந்து சொத சொதான் ஆகிடும். அது மாதிரி இருந்தால் அந்த க்ரன்ச்சி வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்காது. அந்த க்ரன்ச்சி ஃபீல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி வேணும்னு சொன்னால் அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கணும். பட் உங்களுக்கு நான் வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 80% அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கோபி மஞ்சூரியன் அடுத்த வாரங்கள் வந்து நான் வெஜிடபிள் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸும் சொல்லிக் கொடுக்குறேன். பட் சில சின்ன சின்ன டெக்னிக்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் சைனீஸுக்கு வந்து முதல்ல ஹாட் ரேஞ்ச் ரெடி பண்ணி வச்சிங்க. வீட்டில் இருக்கிற டொமஸ்டிக் பர்னராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பேன் வந்து நீங்கள் முதல் ஆயில் போடுறதுக்கு முன்னாடியே பேன் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. எந்த அளவுக்கு ஹீட் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக குக்கிங் ஆகிடும், அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக வெளியே எடுத்துடலாம். ஸோ எப்போவுமே பேன் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. போக போக நான் இந்த டிஷ் பண்ணும்போது சின்ன சின்ன இன்ட்ரிகசிஸ் இந்த டிஷ்ஷை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோபி மஞ்சூரியன். இந்த கோபி மஞ்சூரியனா இந்த கார்டியா லைஃப் ஃபிட்டில் பண்ண போகிறேன். இந்த ஆயில் வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் ரைஸ் பிரான் ஆயில். இதோடைய ஸ்மோக்கிங் டைம் வந்து இட்ஸ் லாங்கர். சூடாக சீக்கிரமாக சூடு ஏறிட்டு வந்து அது ப்ரௌன் ஆகிடாது, அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்துடாது. ஸோ கிட்டத்தட்ட 350 degrees வரைக்கும் அது சூடாக வர வரைக்கும் அது தாங்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயிலுடைய கேலரி லெவல் வந்து ரொம்ப கம்மி. மற்ற ஆயிலை விட இந்த ரைஸ் பிரான் ஆயில், அதாவது அரிசியிலேருந்து அந்த தவிடுலேருந்து எடுக்கிற இந்த ஆயில் வந்து கேலரி கண்டென்ட் ரொம்ப கம்மி. அந்த மோனோ அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் பாலி அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிடுடைய பேலன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு ஆயில். இந்த ஆயிலை நான் இப்போது ஒரு கடாயில் ஊற்றிருக்கேன், அடுப்பை பற்ற வச்சிடறேன். இந்த அடுப்பில் இந்த ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இங்கே சால்ட் இருக்குது, ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தாள் இருக்குது, சோயா சாஸ் பாட்டிலில் கிடைக்கும் மார்க்கெட்டில், வெங்காயத்தாளோட கீழே இருக்கிற அந்த வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அந்த வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒயிட் பெப்பர் பவுடர், பூண்டு நல்லா வெள்ளை பூண்டை வந்து நல்லா தோல் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை, ஜோள மாவு, அரிசி மைதா மாவு, அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப், கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர். இதுதான் இந்த கோபி மஞ்சூரியனுக்கு நம்ம வீட்டில் சமைக்கும் போது தேவைப்படுற பொருள். நான் மோனோசோடா குளுட்டமேட் MSGன்னு சொல்கிற அந்த பொருள் யூஸ் பண்ணுறது இல்லை. வீட்டில் நான் யூஸ் பண்ணுறது அது நான் அவாய்ட் பண்ணுவேன். இங்கே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும் போது கூட அந்த MSG போடாமல் தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இப்போது இந்த காலிஃப்ளவரை வந்து முதல்ல மைதாவும் கார்ன்ஃப்ளாரும் சேர்ந்து ஒரு மாவு பண்ணி அதில் மேரினேட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த மாவை முதல்ல ரெடி பண்ணணும். இங்கே மைதா மாவு வச்சுருக்கேன், டேபிள் ஸ்பூனில் 1, 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன், அது கூட இங்கே கார்ன்ஃப்ளார் வச்சுருக்கேன். எவ்வளோ மைதா போட்டனோ அதே அளவு குவான்டிட்டி கார்ன்ஃப்ளார், 1, 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் இதில் போட்டிருக்கேன். போட்டு இங்கே ஒயிட் பெப்பர் பவுடர் வச்சுருக்கேன், அதாவது வெள்ளை மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், இந்த மாவுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன், இத்தனையும் போட்டுட்டு இங்கே தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஆட் பண்ணி இதை ஒரு கோதுமை மாவு தோசைக்கு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, அந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இதை நல்லா பீட் பண்ணுங்கள், அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி, அந்த மைதா மாவும் கார்ன்ஃப்ளாரும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, சால்ட்டு பெப்பரு இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், கோதுமை மாவு கன்சிஸ்டன்சி, இந்த கோதுமை தோசை கலக்கவும் தெரியுமா அது மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் ரா காலிஃப்ளவர் வச்சுருக்கேன், இது வந்து பச்சை காலிஃப்ளவர், அதாவது வேக வைக்காதது, கட் பண்ணி சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் புழுவெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவரை இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இங்கே இந்த காலிஃப்ளவர் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். ரொம்ப பெருசு பெருசாக போட்டிங்கன்னா மொத்த ஆகிடும், அப்புறமா உங்களுக்கு வந்து வாயில் பெருசு பெருசாக வரும். ஸோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் நம்ம பஜ்ஜி ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் மாவு மேலே ஓட்டின்னு இருந்தால் தொந்தரவே இல்லை, நல்லது தான். அப்போ தான் அந்த க்ரன்ச்சி மேலே இருக்கிற கோட்டிங் நல்லா வரும்.
இங்க நான் இந்த கார்டியா லைஃபிட் ஆயில் யூஸ் பண்ணி சமைச்சிட்டு இருக்கேங்க. நீங்க உங்க வீட்டுல எந்த ஆயில் யூஸ் பண்றீங்களோ, உங்களுக்கு எந்த ஆயில் சௌரியமோ, உங்களுக்கு எது நல்ல ஆயில்னு தோணுதோ நீங்க அந்த ஆயில சமைங்க. நான் இங்க ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணும்னா எடுத்துங்க, இல்லைன்னா யூ கேன் யூ ஆர் ஃப்ரீ டு யூஸ் யுவர் ஆயில். இது நல்லா மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியா வரும். அது கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அவசரப்பட்டு முதல்ல எடுத்துடாதீங்க. மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை ஆயில் நல்லா சூடான பிறகு கேஸை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதை பொறுமையாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இதை ஆயிலில் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இது மாதிரி தட்டி விடுங்க. அப்போ என்ன தனித்தனியாக உதிர்ந்துடும், இல்லைனா நல்லா ஒட்டின்னு இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மைதா வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும், அதனால் இது மாதிரி தட்டி விட்டுருங்க. கடாயை கட்டியாக பிடிச்சிங்க, ஆயில் சூடாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லை கஷ்டமாக இருந்தால் ஆயிலேருந்து வெளியே எடுத்த பிறகு கூட நம்ம வந்து உடச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கூட உடச்சிக்கலாம். இது பாருங்கள், இது வந்து நல்லா இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த மேலே இருக்கிற லேயர் வந்து கிறிஸ்பி ஆற வரைக்கும் ஃப்ரை ஆகணும். ஸோ இதெல்லாம் நம்ம டொமஸ்டிக் ரேஞ்சில், வீட்டில் இருக்கிற ரேஞ்சில், நான் இதை வந்து கொஞ்சம் பெரிய ரேஞ்சில் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணுற ரேஞ்சில் வந்து ஆயில் நல்லா சூடு இருந்ததுனால தான் இந்த ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த சூடு ரீட்டைன் ஆகும், நீங்கள் போட்ட பிறகு அது ஆயிலில் ஃப்ரை ஆகும். அதே ஆயில் சூடு கம்மி ஆயிடுச்சுன்னா கம்மி கம்மியாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். சின்ன கடாயில் கம்மி ஆயில் வச்சுட்டு நல்லா சூடான பிறகு ஒரு 4 கோபியாக போட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரே வாட்டி ஜாஸ்தி போட்டிங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக சொத சொதான ஆகிடும். சொத சொதான ஆயிடுச்சுன்னா ஆயில் இழுத்துக்கும், கண்டிப்பாக கோபி மஞ்சள் நல்லா இருக்காது. இதோடைய விஷயமே வந்து இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் இதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட சொல்கிறேன். பியூட்டிஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு, இதை ஆயிலேருந்து வெளியெடுக்கணும். கோபி மஞ்சூரியனில் கோபி மண் ரெடி. இந்த சூரியன் மட்டும்தான் பண்ணணும், அது வெறும் சாஸ் தான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் மட்டும்தான், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வீட்டில் நீங்களும் ஆகலாம் சைனீஸ் குக். ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுவே வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஸ்நாக், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வெறும் சாட் மசாலா இருக்குல்ல, அந்த சாட் பவுடர் போட்டு ஒரு எலுமிச்சம் ஸ்க்வீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதே ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஸ்நாக் ஸ்டார்டர். ஸோ இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உப்பு பெப்பர் பவுடர்லாம் இருக்குது. இப்போது இந்த கோபி மஞ்சூரியனை எப்படி பண்ணுறது, அதுக்கு சாஸுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லித்தரேன். இப்போது நான் இன்னொரு பேன் எடுத்திருக்கேன், இந்த காலிஃப்ளவர் இங்கே ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இந்த ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை இப்போ நம்ம சாஸில் போட்டு எடுக்க போகிறோம். அந்த சாஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து ஃபெடோரா லைட் ஆலிவ் ஆயில் போடுறேன், ஒரு 3 டீஸ்பூன். நான் இது வந்து இந்த ஆலிவ் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து எல்லா குசினுக்கும் எல்லா குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியும். இது வந்து எக்ஸ்ட்ரா லைட் ஆலிவ் ஆயில். ஸோ இது ஃப்ரையிங்க்கு, டீப் ஃப்ரையிங், தாளிப்பு போடுறதுக்கு, இது மாதிரி சாட்டே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்னதாக நறுக்கின பூண்டு, எவ்வளோ ஸ்மாலாக சாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த பூண்டு ஒரு 2 டீஸ்பூன். எனக்கு கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் நான் குக் பண்ணுற மஞ்சூரியனில். ஸோ நான் கொஞ்சம் கார்லிக் ஜாஸ்தி போடுவேன். உங்களுக்கு கார்லிக் பிடிக்காட்டி நீங்கள் குறைச்சிக்கலாம். பட் கார்லிக்கும் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் தான் ஒரு மஞ்சூரியனுக்கும் அந்த ஃப்ளேவர் கொடுக்கறது. இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இங்கே நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாலுடைய அந்த கீழே இருக்கிற அந்த வெங்காயம் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை போடுறேன். போட்டுட்டு அதையும் சாட்டே பண்ணுறேன். இது சாட்டே ஆகிற ஸ்டேஜ்லேயே இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரெட் சில்லி பேஸ்ட், அந்த பெடிகே சில்லியில் பண்ண பேஸ்ட் 1.5. உங்களுக்கு ஸ்பைசி ஜாஸ்தி பிடிக்குன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுங்க, இல்லைன்னா 1 ஸ்பூன் போட்டுங்க. அது 1 ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், அதாவது மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன். இந்த டிஷ்ஷுக்கு, இந்த சாஸுக்கு தேவையான, அதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம், இந்த சாஸுக்கு தேவையான உப்பு 1/4 ஸ்பூன். அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப், அதாவது டொமேட்டோ சாஸ்ன்னு சொல்லணும் இல்லைங்களா, அந்த டொமேட்டோ சாஸ் இங்கே வச்சுருக்கேன். அந்த டொமேட்டோ சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் அந்த உப்பு போட்ட பிறகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1 சிட்டிகை சர்க்கரை. அதுக்கப்புறமா டீஸ்பூனில் நான் எங்கள் கமர்ஷியலி கிடைக்கிற சோயா சாஸ் வச்சுருக்கேன், வெளில எல்லா கடைகளையும் கிடைக்கும். அந்த சோயா சாஸ் 1 டீஸ்பூன். நான் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன், இந்த கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் போட்டுட்டு இதை சும்மா தண்ணி ஊற்றி, பாலோடைய கன்சிஸ்டன்சிக்கு நான் இதை தண்ணி ஊற்றி இந்த கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இது வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ இந்த சாஸ் இது மாதிரி நல்லா ரெடியான பிறகு இந்த ஸ்டேஜில் சும்மா 1/4 டம்ளர் தண்ணி,
இந்த சாஸ் பாருங்க, இந்த சாஸி கன்சிஸ்டன்சி வரதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி, அந்த தண்ணி ஊத்திட்டு இங்க நான் இங்க கலக்கி வச்சிருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டர் இருக்கு இல்லீங்களா, அத சும்மா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊத்திட்டீங்கனா இது அப்படியே திக் ஆயிடும், நல்லா திக் ஆயிடும். இந்த திக்கான சாஸ்ல நம்ம இங்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதல கொட்டறோம், கொட்டி இத டாஸ் பண்றோம். காஸ்ட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லேவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த க்ரீன் பார்ட் இருக்கு இல்லைங்களா அதை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியனை இது மேலே போட்டுட்டேன். ஓவர் இதை பியூட்டிஃபுல் பாருங்கள், அப்படியே செமி ட்ரை. ஆ அவனை சுத்தூர இந்த மாதிரி அப்படி ஸ்ப்ரிங் ஆனியன் எவ்வளோ வேணால் போடலாம், ஃபேன்டாஸ்டிக் ஃப்ளேவர். இதுக்கு மேலே நீங்கள் ரோஸ்டட் கார்லிக் போடலாம், அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து மேலே நீங்கள் போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஆன அளவுக்கு இந்த மாதிரி டாஸ் பண்ணி எடுத்த உடனே சர்வ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது எவ்ரி 10 மினிட்ஸ் சாகி ஆகினே போவோம், அந்த கிறிஸ்பினஸ் அந்த சாஸில் ஊறி சாஃப்ட் ஆகிட்டே போவோம். ஸோ ஆன அளவுக்கு நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்க டேபிளில் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னால் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சுருங்க, வந்து உட்காந்து சாப்பிட போகிறாங்கன்றது அந்த சாஸில் டாஸ் பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபேன்டாஸ்டிக் கோபி மஞ்சூரியன் வெங்கடேஷ் பட் ஸ்டைல்.